எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லெட்ஸ் அபவுட் ஃபேட் சேனல். இந்த வீடியோவில் மாஸ்டர் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து விற்றுட்டாங்க. ஸோ அதனால் மாஸ்டர் படம் ஓடிட்டே தான் ரிலீஸ் ஆகும் சொல்லி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போனேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த கோவிட் 19 வந்து தேட்டர்ஸ்லாம் க்ளோஸில் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகாமல் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா 50% ஆடியன்ஸ் மட்டும் தான் வருகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்பயும் இந்த தீபாவளிக்கும் பார்த்திங்கன்னா மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகலை. பொங்கலுக்கு வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஒருவேளை வந்து பொங்கலுக்கு வந்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் வந்து 50% 100 அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 75% இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக மாஸ்டர் படம் பார்த்திங்கன்னா பொங்கல் ரிலீஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு போயிருந்த நிலைமை. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து சோஷியல் மீடியா ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தோட அஃபிஷியல் டிஜிட்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. அதனால் மாஸ்டர் படம் ஓடிடி தான் ரிலீஸ் ஆகும் சொல்லி நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அது முழுக்க முழுக்க இல்லைங்க. மாஸ்டர் படம் கண்டிப்பாக தேட்டர் தான் ரிலீஸ் ஆகும். இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியலாக நியூஸ் எதுவும் வெளியே வரல. அதாவது மாஸ்டர் படத்தோட டீம் சார்பாக இருந்து ப்ரொடியூசர் சார்பாக இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் வரல. அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட விற்றதா எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் வரல. ஒருவேளை இப்போ வந்த நியூஸ் வந்து உண்மையாக இருந்தால் கூட யாரும் பயப்பட தேவையில்லை. அதாவது மாஸ்டர் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அஃபிஷியலாக வாங்கியிருந்தால் கூட யாரும் பயப்பட தேவையில்லை. மாஸ்டர் படம் டீம் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மாஸ்டர் படத்தை வந்து அஃபிஷியலாக தேட்டர் ரிலீஸ் பண்ணிவிட்டா அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் யாரும் பயப்பட தேவையில்லை. ஆல்ரெடி லோகேஷ் கங்கராஜ் மாஸ்டர் படத்தோட டேரக்டர் லோகேஷ் கங்கராஜ் ஒரு இன்டர்வியூ ஷோராக சொல்லியிருக்காரு. மாஸ்டர் படம் கண்டிப்பாக தேட்டர் தான் ரிலீஸ் ஆகும். ஃபேன்ஸுக்காக தான் இந்த படம் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தளபதியும் இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 100% ஷோராக இருக்கானா இந்த படம் முழுக்க முழுக்க ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்து தேட்டரில் பார்த்து தான் என்ஜாய் பண்ணோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தளபதி இந்த விஷயம் ஷோராக இருக்காரு. ஸோ கண்டிப்பாக மாஸ்டர் படம் டீம் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக மாஸ்டர் படம் தேட்டர் ரிலீஸ் ஆன அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஓடிடியில் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தோட சேட்டல் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா சன் டிவி வாங்கியிருக்கு. ஸோ சன் டிவி வந்து இந்தியாவிலே ரொம்ப பெரிய நெட்ஒர்க் சேனல் நெட்ஒர்க். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சன் டிவி வந்து அதாவது மாஸ்டர் படம் தேட்டர் ரிலீஸ் ஆன அப்புறம் சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸை வாங்கியிருந்தால் கூட நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சன் டிவி பெரிய நெட்ஒர்க். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவங்க வந்து அவங்களும் ஒரு பெரிய தொகையில் மாஸ்டர் படத்தை வாங்கியிருப்பாங்க. அதனால் வந்து அவங்களும் வந்து படத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் தேட்டர் ரிலீஸ் ஆன அப்புறம் மாஸ்டர் படம் பார்த்திங்கன்னா செகண்டாக பார்த்திங்கன்னா சேட்டலைட்டில் தான் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஓடிடியில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் தளபதி ஃபேன்ஸ் கண்டிப்பாக யாரும் பயப்படல. கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் படம் தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது கண்டிப்பாக பொங்கலுக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வரும். ஆனால் கண்டிப்பாக மாஸ்டர் படம் பார்த்திங்கன்னா தேட்டர் தான் ரிலீஸ் ஆகும். மாஸ்டர் மாற்றங்கள் வரும் ஃபாஸ்டர். ஆரம்பம் செய்து பழகு, ரவுத்திரம் பழகு. நன்றி.